குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகளை பத்தி பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா வந்திருக்கிற நண்பர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவா பாருங்க. முதல் செய்தி, குவைத் அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் குவைத் குடிமக்கள்கள் மற்றும் வெளிநாட்டவர்களின் கல்வி சான்றிதழ்களை ஆய்வு செய்ய வேண்டும் என கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செய்திகள் வெளியாகி இருந்தது. அதுபோல இப்பொழுது சுமார் 23 ஆடுகால ஊழியர்களின் கல்வி சான்றிதழ்களையும் விரிவான பட்டியலில் நடத்துமாறு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் அப்துல் அல் ஜோவான் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். அதாவது குவைத் அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் சீனியர் மற்றும் ஜூனியர் அனைவருடைய கல்வி சான்றிதழ்களையும் ஆய்வு செய்ய வேண்டும் என செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் மிர்கா பகுதியில் உள்ள ஒரு கட்டுமானம் ஒன்றில் ஏற்பட்ட விபத்தில் 2 எகிப்தியர்கள் பரிதாபமாக உயிர்ந்தார் என செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, சமீபத்தில் குவைத்தில் பெய்த மழையால் அனைத்து சாலைகளும் பழுதாகி இருப்பதால் அவற்றை சரி செய்வதற்காக குவைத்தின் பொதுப்பணித்துறை அமைச்சகத்தால் ஒரு சிறப்பு குழுவை அமைக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் 2023 ஆண்டில் குவைத் பொருளாதாரம் எண்ணெய் உற்பத்தி மற்றும் விலை சரிவு காரணமாக வீழ்ச்சியடைந்த போதிலும் நடப்பு ஆண்டில் 2024 ஆண்டில் நாட்டின் உள்ள வங்கியில் வலுவான லாபத்தை பதிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் போலியான ஆவணங்களை கொடுத்து குவைத் குடியுரிமை பெற்ற நபர்களின் எண்ணிக்கை மொத்தம் 211 என செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் குவைத் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் பயோமெட்ரிக் கைரேகை பதிவு செய்ய மார்ச் 1 முதல் ஜூன் 1 வரை சரியாக 3 காலக்கெடுவை வழங்கியிருந்தது. அதில் ஏறக்குறைய 1.7 மில்லியன் நபர்கள் பதிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் பதிவு செய்யாத நபர்களுக்கு அமைச்சகத்தின் அனைத்து பரிவர்த்தனைகளையும் தடுக்கப்படலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகள், குவைத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், அதுபோல வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல்களை நம்ம குவைத் வாட்ஸ்அப் சேனல் வந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.